Hi students, this is Alex here. Example 4.23. If a1, a2, a3, dot, 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 an is an arithmetic progression with common difference d. Now, we will see this is arithmetic series. A1, a2, a3, a4, dot, 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 an. Now, we will see this is an minus 1 and an. Now, this is the common difference. ஒரு டேர்ம் எடுத்தா அதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணும். இப்போ d அப்படின்றது a2 minus a1 அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் d இஸ் ஆல்சோ a3 minus a2 அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நம்ம லாஸ்ட்ல எடுத்தோம்னா an minus an minus 1 அப்படின்னு சொல்லலாம். எந்த டேர்ம் எடுத்தாலும் அதோட ப்ரீவியஸ் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ நம்ம LHS எடுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல d இருக்கு இல்லையா, இது கீழே a1 a2 இருக்கிறனால நம்ம இந்த d க்கு பதில் a2 minus a1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பட் அதே மாதிரி அடுத்த டியை வந்து இங்கே கீழே a2 a3 த்ரீ இருக்கிறனால இந்த டியை வந்து a3 த்ரீ மைனஸ் ஏ டூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதே மாதிரி டாட் 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 அப்படின்னு போட்டுட்டு லாஸ்ட் டேர்ம் மேலே இருக்க டிக்கு கீழே an அண்ட் an மைனஸ் ஒன் இருக்கிறனால டியை வந்து இதாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், an மைனஸ் an மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே d காமன் டிஃப்ரென்ஸ் தான், பட் அந்த டினாமினேட்டர் டேர்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம நியூமரேட்டரில் இருக்க டியை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா LHS அப்படின்னு எடுக்கணும். LHSல வெளியே டேன் இருக்கு, ஒரு பெரிய பிராக்கெட் ஓப்பன் பண்ணி டேன் இன்வர்ஸ் இந்த டிக்கு பதில் ஏ டூ மைனஸ் ஏ ஒன் அப்படின்னு போட்டுட்டு டிவைடட் பை ஒன் பிளஸ் ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு போட்டாச்சு. அடுத்த டேர்ம் டேன் இன்வர்ஸ் டி வந்து ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ அப்படின்னு போட்டுட்டு ஒன் பிளஸ் ஏ டூ ஏ த்ரீ பிளஸ் டாட் டாட் டாட். அதுக்கப்புறம் லாஸ்டில் tan inverse an minus an minus 1 divided by 1 plus an into an minus 1. So, இந்த d எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, நம்ம இங்கே வந்து ஒரு இன்வெர்ஸ்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா அதாவது tan inverse x minus tan inverse y அப்படின்றது ஒரு ஃபார்முலா இருக்கு. டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய். ஸோ இப்படி இருக்கிற டேர்மை நம்ம இதை மாதிரி எழுதலாம். இதையே ரிவர்ஸா டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு இருந்தா நம்ம இதை தனித்தனியா டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஒய் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் ரிவர்ஸா எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்முக்கு நம்ம இதை ரிவர்ஸாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது தனித்தனியாக பிரியும். அதே மாதிரி இந்த டேர்முக்கும் நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக பிரிக்கலாம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் டேர்மையும் தனித்தனியாக பிரிக்கலாம். அது எப்படி தனித்தனியாக பிரிக்கலாம் அப்படின்றது தான் நான் இந்த ஃபார்முலா எழுதி அதை எப்படி நம்ம ரிவர்ஸாக அப்ளை பண்ண போகிறோன்றதை இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெளியே டேன் இருக்கு, பிராக்கெட் ஓப்பன். இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம டேன் இன்வர்ஸ் ஏ டூ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஏ ஒன் அப்படின்னு போடலாம். ஏன்னா இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் தான் வரும். ஸோ இதை தான் நம்ம ரிவர்ஸாக இப்படி பிரிச்சிருக்கோம். இப்போ இதேமாரி அடுத்த டேர்மை பிரிக்கும்போது ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஏ த்ரீ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஏ ஒன் அப்படின்னு வரும். ப்ளஸ் டாட் 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 லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஏஎன் இருக்கு. ஸோ டேன் இன்வர்ஸ் ஏஎன் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஏஎன் மைனஸ் ஒன். இப்போ நமக்கு இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க, இந்த மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஏ ஒன்னும் சாரி இந்த ஏ ஒன் கேன்சல் ஆகாது. அதே மாதிரி இங்க வந்து இது ஏ டூ. இப்போ இந்த டேன் இன்வர்ஸ் ஏ டூ அண்ட் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஏ டூ கேன்சல் ஆகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டேர்ம் கேன்சல் ஆகும். இங்கே வந்து நம்ம டாட் 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 போட்டுட்டோம், அதனால அது வந்து எந்த டேர்ம்லாம் கேன்சல் ஆகுதுன்றது கிளியராக தெரியல. ஸோ கேன்சல் ஆன பிறகு எதெல்லாம் பேலன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் டேர்மும் லாஸ்ட்லேருந்து செகண்ட் டேர்ம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். இது ரெண்டு தான் பேலன்ஸ் இருக்கும், மீது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஏன்னா இந்த டேன் இன்வர்ஸ் ஏ த்ரீ பார்த்தீங்கன்னா
இதுக்கு அடுத்து வந்து ஒரு மைனஸ் டான் இன்வர்ஸ் ஏ த்ரீ அப்படின்னு வரும். நம்ம அதை டாட் டாட் போட்டுட்டோம். ஸோ இது மாதிரி கேன்சல் ஆகும். ஸோ இது மாதிரி எல்லாம் கேன்சல் ஆன பிறகு இந்த பேலன்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் தான். ஸோ அதை மட்டும் நான் இப்போ செப்பரேட்டாக எழுதுறேன். டான் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் டான் இன்வர்ஸ் ஏ ஒன் ப்ளஸ் டான் இன்வர்ஸ் ஏஎன் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இது சப்போஸ் நீங்கள் டாட் டாட் டாட்னு ஃபியூ டேர்ம் எழுதுனீங்கன்னா நீங்கள் கேன்சல் ஆகிறத பார்க்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேர்ம்ஸ் எழுதி அதை கேன்சல் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த ரெண்டு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் எழுத போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நெகட்டிவ் இருக்கு. ஸோ அதனால் டேன் இன்வர்ஸ் ஏஎன் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஏ ஒன். இதுக்கு மறுபடியும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அதாவது டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஒய் அப்படின்றது டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இப்போ இங்கே வந்து இது எக்ஸ் இது ஒய். இது அப்ளை பண்ணும்போது நமக்கு டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஏஎன் மைனஸ் ஏ ஒன் பை ஒன் ப்ளஸ் ஏஎன் இன்டூ ஏ ஒன் அப்படின்னு வரும். இந்த டேன் அண்ட் டேன் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஎன் மைனஸ் ஏ ஒன் பை ஒன் ப்ளஸ் ஏஎன் இன்டூ ஏ ஒன் அப்படின்னு வரும். ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்களா, நமக்கு ஏஎன் மைனஸ் ஏ ஒன் பை ஒன் ப்ளஸ் ஏ ஒன் ஏஎன் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு.